பழைய பில்டிங் எல்லாம் அப்படியே வச்சிருக்காங்க. அவங்க என்ன இடிக்காங்க. ரோடு இந்த இடத்துல ரொம்ப சின்னதாக இருக்கு. அது எதுவும் யூஸ் பண்ணவும் இல்லை. இதே சும்மா காடு மாதிரி மண்டை போட்டாங்க. இந்த இடம் ஆனால் போன தடவை வீடியோ எடுக்கும்போது வெயிட் பண்ணி எடுத்தேன். சூப்பராக இருக்கும் பாரு. அந்த மரம் ஒன்று இருக்கு பாரு, அதில் இறங்கிட்டு ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி விளாட்லாம். அந்த ஆத்து குளத்தில் குளிக்கிறதுக்கு அந்த மாதிரி மரம் அந்த குளத்துக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அந்த மரத்தில் ஏறிட்டு மேலேருந்து பல்ட்டி அடிக்கிறதுக்கு செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி மரம் வளர்கிறது ஏதாவது ஒரு குளத்தில் தான் இருக்கும். அதாவது குளத்தை ஒட்டி அரச மரம் ஆலமரம் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இருக்கும். இது வேறு ஒரு மரம், என்ன மரம்னு பேர் தரல. அந்த குளத்துக்குள்ளே இறங்கின மாதிரி அப்படியே சாய்வாக இருக்குது. இந்த ரோடும் நல்லா தான் இருக்குது. அந்த ரோடு மாதிரி மேடு பள்ளமாக இல்லை, திருச்சி ரோடு அந்த இது போட்டுட்ருந்தாங்க. இது வந்து ஃப்ளாட்டாக நல்லா இருக்குது, ஒரு ஸ்மூத்தாக இருக்குது. வாழைத்தோப்பு பாருங்க, ஃபுல்லாக வாழைத்தோப்பு. இதே சுற்றி விவசாயம், விவசாயம்னாலே நெல் பயிர் தான் அதிகம். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு ஆறு பார்த்தோம், ஃபுல்லாக தண்ணி போச்சு. ஆனால் இதை பாருங்களேன், அப்படியே காஞ்சி போய் கிடக்கு. ஒரு சொட்டு தண்ணி இல்லை என் கண்ணுக்கு தண்ணி தரும். இந்த பக்கம் அங்கே ஒரே ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குழி மாதிரி இருக்குது, அதில் மட்டும்தான் தண்ணி இருக்குது. இதில் சுத்தமாக தண்ணியே இல்லை. நான் இதை பார்த்தோன்னே நிறைய தண்ணி வரும், ஃபுல்லாக போகும் அப்படின்னு நினச்சேன். அந்த ஆற்றுலையெல்லாம் ஃபுல்லாக தண்ணி போகுது, இந்த ஆற்றுல சுத்தமாக தண்ணியே இல்லை. ஏன் எனக்கு தெரில, உங்களுக்கு யாராவது தெரியும் அப்படின்னா கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். நான் பாருங்கள், அங்கே உள்ள ஒரு சின்ன சின்ன தட்டியாக போட்டுக்கிட்டு அதுக்கு கீழே ஒரு மூணு பேர் நாலு பேர் மூணு நாலு பேராக நிழலு உட்காந்துருக்காங்க. ஆனால் ஏன் இதில் மட்டும் தண்ணி இல்லைன்னு எனக்கு காரணம் புரியல. சுற்றி தண்ணி இல்லைங்க, இல்லை இதுக்கு முன்னாடி ஏதாவது டேமை கட்டி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்களா தண்ணி இந்த பக்கம் வராத அளவுக்குன்னு தெரில. தண்ணி அது ஃபுல்லான உடனே தான் திறந்து விடுவாங்களான்னு தெரியல. அந்த ஓரத்தில் லைட்டாக தண்ணி வருது, அதான் அந்த சின்ன சின்ன ஆறுங்க வரும்ல, அந்த மாதிரி ஆறுங்க வரும்னு நினைக்கிறேன். அந்த ஓரத்தில் வருது, அப்படியே வந்து அந்த ஓரத்துலேயே தண்ணி போகுது. லைட்டாக ஃபுல்லாக போகல, அதுவும் கொஞ்சோண்டு போகுது. அந்த சின்ன சின்ன ஆறுங்கள்லேயே ஃபுல்லாக போகுது, இதாக கம்மியாக தான் போகுது. ஒருவேளை இதுக்கு முன்னாடி இந்த பக்கமோ இல்லை இந்த பக்கமோ எதுவும் டேம் இருக்கும்னு நினைக்கிறேன், க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது ஃபுல்லானால் தான் தண்ணி இந்த பக்கம் வெளில வரும். ரீசன் தான் புரியல, இந்த இடத்துல தண்ணி கிடக்கு பாருங்க. ஊர் பேர் என்னன்னு பார்க்கலாம், பேர் தெரில. திருமானூர் முதல்நிலை ஊராட்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறது தான் திருமானூர். ரீசன் தெரில, நான் நினைக்கிறது இதுக்கு முன்னாடி ஏதாவது டேம் இருக்கும், அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, அது ஃபுல்லான தான் தண்ணி இந்த பக்கம் திறந்து விடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அது எவ்வளோத்துக்கு உண்மைன்னு எனக்கு தெரில. ஊர் பேர் திருமானூர்னு தான் போர்டு வச்சுருக்கேன், பச்சை கலரில் இருக்க. பெட்ரோல் வேறு ட்ரை ஆகிக்கிட்டே வருது, நல்ல போய் பெட்ரோல் பிடிக்கணும் எங்கேயாவது. இது வரைக்கும் நம்ம மொத்தம் வந்து இந்த வண்டியை 681 கிலோமீட்டர் வண்டி ஓட்டியிருக்கோம். இப்போனா ஒரு 2-3 days பேக் நம்ம சென்னையிலேருந்து எடுத்ததுலேருந்து இது வரைக்கும் 681 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. கரெக்டாக எக்ஸாக்டாக 1500 பெட்ரோல் போட்டிருக்கோம். இன்னும் ஒரு 500 போட்டால் சென்னை போயிடலான்னு நான் நினைக்கிறேன். அது எவ்வளோ தூரத்துக்குன்னு தெரியல. ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 40 கிலோமீட்டருக்கு மேலே வந்துட்டோம். ஒரு 10 கிலோமீட்டர் இங்கேயே போயிட்டு வந்துட்டோம். தஞ்சாவூர் அந்த திருச்சி ரோட்லேயும் போயிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் எங்கே பெட்ரோல் பங்க் பார்க்குறோமோ அங்கே பெட்ரோல் அடிச்சுக்க வேண்டியது தான். ஒரு 500 அடிச்சுட்டு எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போம். போயிட்டு நைட்டுக்குள்ளே வண்டி வேறு கொடுக்கணும், அவங்களுக்கு வண்டி கொடுத்துட்டு அந்த கார் அங்கே இருக்குது, அதை எடுத்துகிட்டு வரணும். டிஎம்கே கட்சி மீட்டிங்னு நினைக்கிறேன், மீட்டிங்காக இல்லை மேரேஜுக்கு யாராவது டிஎம்கே சொந்தவங்க வந்திருக்காங்களான்னு தெரில.
எல்லாம் இந்த பக்கம் மேரேஜ் தான், மண்டபம் ரெட்டியும் கே சேர்ந்து வந்திருக்காங்க. நல்லா கொடி கட்டி இருக்குது. அவ்வளோதான், இதோட முடிஞ்சிருச்சு. இந்த பக்கம் இருந்துச்சு, நான் அதை ஷூட் பண்ணல. இப்போல்லாம் அந்தளவுக்கு விவசாயம் ஒன்றும் பண்ணல. இந்த பக்கம் பாருங்கள், ஃபுல்லாக தரிசாக தான் கிடக்கு. இந்த பக்கம் ஃபுல்லாக தரிசாக தான் கிடக்கு. இந்த ஆற்றுல தண்ணி வந்துச்சுன்னா இந்த பக்கம்லாம் நல்லா விவசாயம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் சுத்தமாக இந்த பக்கம் விவசாயமே பண்ணல. ஃபுல்லாகவே வந்து புல்லும் பூண்டு செடி தான் முளைச்சிருக்கு இந்த பக்கம் ஃபுல்லாக. இந்த பக்கம்லாம் பாருங்கள், விவசாயமே பண்ணல. அங்கே உள்ள ஒரு இடத்துல மட்டும் சோளம் போட்டிருக்காங்க. அந்த லாஸ்ட்டில் அந்த மாடெல்லாம் எடுத்துக்க அந்த பக்கம் ஒன்றும் விவசாயமே பண்ணல. ஒருவேளை அதில் தண்ணி ஆற்றுல தண்ணி வரல அப்படிங்கிறதுனால இந்த பக்கம் விவசாயம் பண்ணல. அதில் அந்த பக்கமெலாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க, இந்த பக்கம் மட்டும் பண்ணலையே. சோளம் மட்டும்தான் போட்டிருக்காங்க இங்கே, எங்கே இந்த இடத்துல கொண்டு போட்டிருக்காங்க. அதுவும் முழுசாக முளைக்கிறாங்க, தண்ணி இல்லாமல் போகும். ஒரே ஒரு வயலில் மட்டும்தான் அது பண்ணி, இந்த சரௌண்டிங்லேயும் இந்த ஒரு வயலில் மட்டும்தான் சோளம் போட்டிருக்காங்க. எல்லாம் ஆடு மாடு தான் இருக்கு பாருங்க. கண்ணு கட்டின தூரம் விவசாயமே இல்லையே, பண்ணவே இல்லையே. அவ்வளோ வயல் இருக்கு, ஆனால் எல்லாம் உழுது கிடக்கு, எதுவுமே விவசாயம் பண்ணல. ரோடு கொஞ்சம் தூரம் நல்லா இருக்கு, திடீர்னு பார்த்தா சின்ன சின்ன குண்டு குண்டு வழியாக இருக்கு. திரும்ப ஒரு மாதிரியாக இருக்குது, திரும்ப நார்மலாக இருக்கு. இன்றைக்கு இந்த டிவைடர் மட்டும் வச்சுருக்காங்க. ரோட்டு ஓரத்தில் ரொம்ப தூரம் கழிச்சு இப்போ தான் புளிய மரம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ரோடை பைபாஸாக மாற்றும்போது எல்லாத்தையும் வெட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம்லாம் சுத்தமாக மரமே இல்லை. இந்த பக்கம் மட்டும் அங்கே எங்கே ஒரு மரம் பாருங்கள், நிழலுக்கெல்லாம் ஒதுங்கி நிற்கிறாங்க. இந்த மாதிரி மரம் அங்கே எங்கே இருக்குது? அந்த மாதிரி எங்கேயாவது ஒரு மரம் தான் இந்த பக்கத்தில் இருக்குது. ஐ திங்க் இந்த பக்கம் தான் ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த பக்கம் மரம்லாம் ஒன்றும் அவ்வளோவா இல்லை. இந்த ஒரு மரம் தான் நாளே நிற்கிப்போம் இந்த பக்கம் பாருங்கள். இந்த பக்கம் கொஞ்சம் உள்ளே தள்ளி இருக்கிறதுனால ஒரு சில மரம்லாம் தப்பிச்சிருச்சு. இந்த பக்கம்லாம் ஃபுல்லாக உழுது போட்டிருக்காங்க. ரயில்வெளி ஃபுல்லாக இங்கேருந்து அந்த லாஸ்ட் எண்டு வரையும் உழுது தான் போட்டிருக்காங்க. இன்னும் ஆனால் விவசாயம் பண்ணல. இங்கே பார்த்தா தெரியும் எனக்கு. இந்த பக்கம் பாருங்கள், நல்லா உழுது தான் போட்டிருக்காங்க. இந்த பக்கம் மரம் ஒன்றும் என் காண ஒரே ஒன்று நான் அதை அணைக்கிது. இந்த பக்கம் மரம் வச்சு எனக்கு விறகலு ஊர் பேர் வந்து பெட்ரோல் போடணும்னு நினச்சேன். ஆல்மோஸ்ட் லாஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு. நடுவில் ஒரு பெட்ரோல் பங்க் பார்த்தா ஆனால் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. இன்னும் நம்ம வண்டி ரிசர்வும் விழுவலை, அதனால் பார்த்துக்கலாம். ரிசர்வ் விழுவணும், அப்படி இல்லைன்னா அந்த ஒரு பாயிண்ட்டு குறையணும், அதுக்குள்ளே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். என்ன சின் தாட்டுக்கு நடு ரோட்டில் போட்டு மனுஷன் பரவலாமே பரவலில்லை. இந்த பொங்க ஃபுல்லாக உழுது போட்டிருக்காங்க, மலைக்காக காத்திருக்காங்க போல். ஃபுல்லாக பார்த்தா தெரியும், நான் சொன்ன மாதிரி அடைக்க ஆரம்பிச்சிருச்சு. லாஸ்ட்டு பாயிண்ட்டில் வண்டி அடைக்கிது. இதுக்கு மத்தியில் எவ்வளோ பெரிய கம்பெனி ஒன்று இங்கே வந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் அந்த கம்பெனி இருக்குது. என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஓ மை காட், ஸ்டீரிங் எல்லாம் அப்படியே வளைஞ்சு கிடக்குங்க. கொடுமை இதில் என்னன்னா ஆக்சிடென்ட் ஆயிருக்குது. எட்டிஎஸ் மகேந்திராவன் எக்ஸாக்டாக தெரியல, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால கவனிக்கல. ஆனால் எட்டிஎஸ் மாதிரி தான் எனக்கு தோணுது. அன்கண்ட்ரோல் ஆகி கொண்டாந்து போயிட்டாங்க. அப்போ ரொம்ப நாள் கழித்து பார்த்துருக்கு அந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட். இப்போ இல்லை, அது முன்னாடியே காயிடுச்சு. காலையிலே என்னமோ ஆயிருக்கு, எல்லாம் கூட்டமாக நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. ஆனால் சம்மடி ஆகிருக்கும். வண்டியை நிப்பாட்டிட்டு கோயிலில் உட்காந்து சாப்பிட்றாங்க.
கம்பெனி பார்த்தோம்ல அதோட மெயின் என்ட்ரன்ஸ் தான். என்ன கம்பெனியில் இந்த கெமிக்கல்ஸ்னு போட்டிருக்கு ஆரஸ்பதி மரம். அந்த சைடு வேற ஒரு பேர் சொன்னாங்க. இதெல்லாம் நாங்கள் ஆரஸ்பதி மரம்னு ஊரில் சொல்லுவோம். தைல மரம் தைல மரம்னு சொல்லுவாங்க. ஆரஸ்பதி தைலம் இதெல்லாம் ஃபுல்லாக உழுது போட்டிருக்காங்க. இப்போதான் ஒரே காடாக கிடக்கு. ஆடாடு தான் நிற்கிறாங்க ஃபுல்லாக. எது நாமக்கல் 140 கிலோமீட்டர் போர்டில் பார்த்தேன். இந்த பக்கம் போர் செட்டு போல அதனால் பாலத்தூர் போர் செட்டாக கொஞ்சம் பின்னாடி வந்து சோளம் போட்டிருக்காங்க. வேறு ஏதோ செடி வச்சுருக்காங்க. நான் என்ன செடின்னு தெரியல. சொட்டு நீர் பாசனம் கிடைக்கிறது பைப் லைன் போட்டு சொட்டு நீர் பாசனம். அதெல்லாம் சூப்பர் சூப்பராக இருக்குது. கிளைமேட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் குறைஞ்சிருச்சு. கொஞ்சம் வெயிலாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. மழை வந்தாலே பரவாயில்லன்னு சொல்லுங்கள். கொஞ்சம் அனலாக தான் இருக்குது காற்று. வண்டி ஓட்டும் போது கூட ஒன்றும் தெரிய மாட்டேது அவ்வளோவா. வண்டி எங்கேயாவது ஒரு 5 நிமிஷம் நிப்பாட்டுவோம். நிப்பாட்டணும்னா பயங்கரமாக வெயில் அடிக்குது. டெத்து கண்ணில் பார்க்குறதெல்லாம் பார்க்குறது நடக்கிறதெல்லாமே ஒரு மாதிரியாக தான் போகுது. ஜகரத்து மதிக்கும் திருப்பலூர் தஞ்சாவூர் சாலை. இந்த லாரியை கிராஸ் பண்ணாலே நம்மளால் சீக்கிரம் போயிட முடியும். இந்த லாரி லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் போயிட்டுருக்காரு. எப்பாட்டியும் டயரு அந்த பக்கம் பஸ்ஸு நிற்கிது. அவர் மட்டும் அந்த பக்கம் ஒரு குளம் ஃபுல்லாக கம்பி கேட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பஸ் அரியலூர் தான் போகுதான். இந்த பக்கம்லாம் நிறைய ப்ரைவேட் பஸ் இருக்குது. ஏரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏரி கரை இருக்குது. ஃபுல்லாக புளிய மரமான ஏரி இருக்குது.